ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. நம்ம இன்றைக்கி ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ காய்ஸ். எனக்கே ஒரு சர்ப்ரைஸ் தான் இது. ஆக்சுவலாக நான் ராமேஸ்வரத்துலேருந்து தனுஷ்கோடி போயிட்டுருந்தேன். சரி, நீ காலையில் நேரத்தில் போயிட்டோம்னா சன்ரைஸ் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டுருந்தேன். சன்ரைஸை பார்த்தியான்னு கேட்டிங்கன்னா சன்ரைஸை என்னால் பார்க்க முடியல. என்னாச்சுன்னா கொஞ்சம் டிலே பண்ணிட்டேன், முழுசாக பார்க்க முடியல, லைட்டாக தான் கிடச்சிது. அப்புறம் நம்ம இப்பி ட்ராவலர்ஸ் வந்து நம்ம அன்எக்ஸ்பெக்டடாக திடீர்னு ரோட்டில் க்ராஸ் பண்ணி போனாங்கப்பா. நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் அவங்கள எப்படியாவது மீட் பண்ணணும். நான் நினச்சேன் நார்த் ஈஸ்டில் தான் அவங்கள மீட் பண்ணுவேன் நினச்சேன். ஆனால் அவங்கள தனுஷ்கோடியில் வச்சு மீட் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல. அவங்கள பார்த்து பேசி ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அவங்க நமக்காக ஃபுட்டு ரெடி பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஹாப்பி மூமெண்ட். ஸோ நம்ம போய் அவங்களையும் பார்க்கலாம். இது கேமரா நான் பார்க்குறதா நீங்களும் பார்க்குறீங்களான்னு தெரில, வேறு லெவலு. கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கணும். லைட்டாக லைட் பண்ணிட்டோம். லெவலே வேறு லெவலில் இருந்து கைஸ்.
பேக் பார்த்துங்களா அவரு அவரு இப்ப அவரும் இப்ப லாஸ்ட் வீக் தான் வந்துட்டு போயிரு லாஸ்ட் வீக் அதுக்கு முன்னாடி தான் வந்து போயிருப்பா நினைக்கிறேன் இப்ப போன்ல ஏதோ ப்ராப்ளம் சொல்லிட்டு இருக்காரு அவரெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் பட் வந்து கிடைக்கல கண்டிப்பா எனக்கு ரொம்ப உண்மையிலும் சந்தோஷமா இருக்கு ப்ரோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் எப்படி சொல்றது நாங்களாம் பைக்ல பெட்ரோல் போட்டு சுத்தி எடுத்துக்கிறோம் அதுவே எங்களுக்கு டயர்டா இருக்கு நீங்க இவ்வளவு தூரம் சைக்கிள் இது பண்ணிட்டு அந்த ஒரு மைண்ட் செட் வேணும் ப்ரோ இல்லைன்னா கண்டிப்பா வாங்க சாப்பிட்டு போலாம் இல்ல ப்ரோ நாங்க எல்லாமே நான்வெஜ்ஜா இருக்கு நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் நேரம் அப்படியே அங்க போயிட்டு வெஜ்ல சாப்பிட்டுக்கலாம் ப்ரோ புதுக்கோட்டையா அப்பதான் ஃபர்ஸ்ட் மோட்டோ லாகிங் எனக்கு உங்க சேனல் பேரு என்கே மீடியா இருக்கும் என்கே மீடியா பிரதரோட சேனல் இப்ப நான் இது பண்ணி டேக் ஓவர் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன் சரி சரி போட்டோ எடுத்துக்கலாம் தேங்க்ஸ் ப்ரோ கங்க்ராட்ஸ் சேஃபா பண்ணுங்க ரைடு எப்பவுமே சேஃபா பண்ணுங்க ஆ ஓகே ப்ரோ சரி சரி தேங்க் யூ ஹே காய்ஸ் நம்ம அப்படி அவங்கள இபி ட்ரையல்ஸு அப்புறம் என்கே மீடியா அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம வந்துட்டோம் திரும்ப ராமேஸ்வரத்துக்கே வந்துட்டோம் ராமேஸ்வரம் வந்து நம்ம ரூமில் ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்து நம்ம அங்கேருந்து நம்ம பரமக்குடி போகிறதுக்காக கிளம்பி வந்துட்டோம் காய்ஸ் நம்ம நான் இப்போ உட்காந்து எடிட்டிங்கில் பார்க்கும்போது தான் பார்க்குறேன் நம்ம வீடியோஸில் வந்து பாதி இல்லை என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் எடுக்கலை நான் தனுஷ்கோடி அந்த இடத்துக்கு போனது அரிச்சல் முனை அந்த இடம்லாம் போனது வந்து நம்ம பாரி முனை அப்புறம் வில்லேஜ் அதாவது கோஸ்ட் வில்லேஜ் இவங்க எல்லாத்தையும் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு வரலாங்கிறதுக்காக தான் போனது இபி ட்ரைல்ஸை பார்த்த ஆப்பியில் வீடியோவே நம்ம போன எதுக்காக போனோங்கிறதே மறந்துட்டேன் ஏன்னா அவங்கள வந்து பார்க்கணுங்கிறது ஒரு ட்ரீமாக தான் இருந்துச்சே தவிர நேரில் பார்த்ததுக்கப்புறம் ஒரு ஆப்பியில் அப்படியே திரும்பிட்டேன் வீடியோ எடுக்கலை எடுக்காதனால நான் உங்களுக்கு அதை ஃபோட்டோஸில் ஆட் பண்ணுறேன் கைஸ் இந்த தனுஷ்கோடியில் வந்து கோஸ்டி வில்லேஜ்னு ஒரு ஏரியா இருக்குது அதை வந்து எதுக்காக அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1964 ஒரு பெரிய சைக்ளோன் ஒன்று அதாவது மிகப்பெரிய புயலில் சிக்கி அந்த கிராமமே அழிஞ்சிருச்சு அங்கே வந்து அந்த பழைய ஃபோட்டோஸு இதெல்லாமே நான் உங்களுக்கு போடுறேன் பாருங்கள் அதாவது நல்லா இருந்த ஒரு கிராமம் வந்து அங்கே 1964 நடந்த ஒரு மிகப்பெரிய புயலில் சிக்கி ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1964 22லேருந்து 25ஆம் தேதிக்குள்ளே அந்த 3-4 நாளுக்குள்ளே நடந்த அந்த ஒரு புயல் இதில் வந்து ஒன்றுமே இல்லாமல் தரமட்டமாக்கிட்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கைஸ் அங்கே இருந்தவங்க எல்லாருமே மேக்ஸிமம் எல்லாமே காலி அதில் உயிர் பொழைச்ச யாரோ ஒரு சிலர் தான் இப்போ இருக்காங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடியில் இப்போ இருக்க வில்லேஜோட ஃபோட்டோஸும் போடுறேன் அங்கே இருக்க அந்த குடிசையில் வந்து இருந்துக்குவாங்க நைட் ஆனால் யாருமே அங்கே தங்க மாட்டாங்க ஏன்னா நைட்டில் வந்து நிறைய அமானுஷ்யமான விஷயமெல்லாம் நடக்குது அப்படிங்கிறதுனால அங்கே யாருமே இருக்க மாட்டாங்களாம்
எல்லாம் இந்த பக்கம் ராமேஸ்வரம் பக்கம் வந்துடுவாங்க, நைட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க, பகலில் வியாபாரத்துக்காக போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கைஸ். ஸோ இப்படி இருந்திருக்கும்ல, ஒரு மூணு நாலு நாளுக்குள்ளார ஒரு கிராமமே காணாமல் போயிடுச்சு அப்படிங்கிறப்ப அது எந்த அளவுக்கு பெரிய ஒரு புயலாக இருந்திருக்கும்னு நினச்சி பாருங்கள். தனுஷ்கோடியவே இல்லாமல் செதைச்சிட்டு போயிடுச்சு அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட்டு நம்ம இங்கே உட்காந்து தான் வீடியோ எடிட் பண்ணிகிட்ருக்கோம் கைஸ். பின்னாடி ஒரு சின்ன குட்டி குளம் இருக்குது, அப்புறம் அந்த பக்கம் ஒரு பாட்டி மாடு மேய்ச்சிட்ருக்காங்க. சுற்றி பாதி கருவேல மரக்காடு, பாதி வயக்காடு. ஸோ இங்கே உட்காந்து தான் கைஸ் வீடியோ எடிட் பண்ணிகிட்ருக்கோம். வீடியோ எடிட் பண்ணி முடிச்சாச்சு, இதுக்கப்புறம் தான் கூத்தே இருக்குது. இதை வந்து அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணுறதுக்கு ஒஸ்ட்டு கைஸ், டவரு சுத்தம். யாருக்காவது ஜியோ டு ஜியோ கால் பண்ணால் தான் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குது. ஸோ அப்படி தான் நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ், பை.